ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா, என்னோட ஒரு நாளில் வந்து என்னென்ன இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி சின்னதாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இப்போ காட்ட போகிறேன். இதுதான் வந்து எங்கள் வீட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே நான் பார்ப்பேன். ஸோ மார்னிங் வியூ வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவுமே இல்லாமல் சன்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிறது வந்து நல்லா தெரியும். ஸோ அதுக்கடுத்து நான் எப்போவுமே வந்து நார்மல் டீயை விட வந்து இஞ்சி டீ வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து இஞ்சி டீ வந்து எனக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பிடிக்கும் நார்மல் டீயை காட்டிலும். ஸோ எப்பவுமே மார்னிங் வந்து நான் இஞ்சி டீ தான் குடிப்பேன். டீ குடிச்சு முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து கோழிக்கு சாப்பாடு வைக்கிறது தான். ஸோ இதுதான் நம்ம கோழி. இது வந்து வா வான்னு கூப்பிட்டாலும் அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்துடும். நம்ம வந்து யூடியூப்பு இந்த மாதிரி நிறைய ஒர்க்குக்கு இடையிலையும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு எனக்கு எதுனா கோழி தான். ஸோ கோழிக்கு சாப்பாடு வைக்கிறது இது எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை வந்து நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வர்றது வந்து அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக எனக்கு இருக்கும். வா 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 வா. எங்களோட குட்டி தோட்டத்தில் ரெண்டு கெஸ்ட்டு புதுசாக வந்திருக்காங்க. அதை உங்ககிட்ட நான் காட்டுறேன். இப்போது இதுதான் எங்களோட குட்டி தோட்டம். இது இங்கே என்ன மரம் இருக்குது அப்படின்னா, க்ரீன் ஆப்பிள் மரம் இருக்குது. இது வந்து க்ரீன் ஆப்பிள்லாம் வருமா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து செடி வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது. ஸோ வளர்ந்தால் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே வந்து முருங்கை மரம் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இங்கே கொஞ்சம் செம்பருத்தி இருக்குது. ஸோ அந்த கோழிலாம் காமிச்சேன்ல, அது எல்லாமே இங்கே தான் தங்கும். ஸோ ஒரு 6:00 போல் அதே வந்து அடைஞ்சிரும். இங்கே வந்து ஒரு கருவேப்பிலை வச்சுருக்கோம். இங்கே வந்து மருதாணி இருக்குது. ஸோ முக்கியமான விஷயம் நான் எதுக்கு உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னா, இங்கே வந்து வாழை மரம் வந்து காய் விட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக காய் விட்டுருக்கு அப்படின்னு. மொத்தம் வந்து ரெண்டு தார் விட்டுருக்கு. அங்கே ஒரு தார் காட்டினேன் இல்லை, அங்கே வந்து ஒரு தார் இருந்துச்சுல, அதே மாதிரி இங்கே ஒரு தார் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள் தெரியுதா, இதுதான் வந்து அந்த தார். இப்போ தான் வந்து வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் தெரியுதா, ஒரு லைட்டை வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஒரு லைட்டை பர்பிள் கலரில் மாறிட்டு வருது பாருங்கள். இது வந்து இப்போ புதுசாக விட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ குளிக்கணும். குளிக்கிறதுக்கு வந்து நான் ஹேர் வாஷ் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஹேர் பேக்கில் நான் என்னென்ன இன்க்ளூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆவாரம்பூ எல்லாமே இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஆவாரம்பூ வந்து அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லா பெனிஃபிட்மே ஆவாரம்பூவில் இருக்குது. அந்த ஆவாரம்பூ பார்க்கலன்னா, அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன், இல்லைனா கார்ட்ஸில் இங்கே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி கூட நான் ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் அது தரும். ஸோ அது பார்க்கலன்னா பாருங்கள். நான் இன்றைக்கி தான் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் இப்போ வந்து ரெடியாக போகிறேன், தலை கொழிச்சு ரெடியாக போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த ஹேர் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நான் என்னென்ன தலையில் போட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸை நம்ம போய் டைரெக்டாகவே பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செம்பருத்தி பூ தான் பறிக்க போகிறேன். ஸோ செம்பருத்தி பூ வந்து அந்த இருக்கு பாருங்கள், இந்த செம்பருத்தி வந்து டெய்லியுமே பூக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தலை குளிக்கல அப்படின்னா சாமிக்கு வந்து பிடிங்க வச்சுருவோம். இது வந்து ஒரு ரெண்டு இலை மட்டும் பறிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் முட்டை விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ முட்டை விட்டுருக்கு அப்படின்னு. இங்கே ஒரு முட்டை, இங்கே ஒரு முட்டை. ஸோ இவ்வளோண்டு பறிச்சிருக்கேன் நான். ஸோ எனக்கு போதும். அதுக்கடுத்து நான் என்ன பறிக்க போகிறேன் அப்படின்னா, ஆலிவேரா பறிக்க போகிறேன். ஸோ ஆலிவேரா எங்கே இருக்குது அப்படின்னா, வாசலில் இருக்குது. ஸோ அதை இப்போ பறிச்சிட்டு வந்துடலாம். இதாக இருக்க பாருங்கள் ஆலோவேரா. இதில் வந்து நான் கொஞ்சோன வந்து சின்னதாக இருக்க ஆலோவேரா பறிச்சுக்கிறேன். இல்லை இல்லை, அது வளரட்டும். சார் பெருசே பறிப்போமா? இது பெரிய ஆலோவேரா பறிச்சுக்கிறேன்.
ஆலிவேரால ஒரு க்ரீன் கலர் ஜெல்லு மாதிரி வரும். இந்த தெரியுதா, இந்த க்ரீன் கலர் ஜெல்லை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இல்லைனா கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். தலைக்கு தேய்க்கிறதுனா ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஃபேஸுக்கு சொல்கிறேன். நான் ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்காக ஆலிவேரா வந்து சின்ன சின்னதாக க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது எல்லாமே பறிச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு தான் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். அதோடு சேர்த்து நம்ம ஆவரம் பூ இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹேர் பேக் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, ஹேர் க்ரோத்துக்கு வந்து பயங்கர வந்து ஒரு ரிசல்ட்டை தரும். ஸோ இது வந்து போடுறனால உங்களுக்கு தலையில் பிசு பிசுப்பு அதெல்லாம் இருக்காது. நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு எப்படி ஹேர் வாஷ் பண்ணால் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சோன்னா உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஒரு சின்ன சின்ன துகள்கள் மாதிரி தலையில் இருக்கும், அதை வந்து நம்ம ட்ரை பண்ணால் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்லா இன்டியூஸ் ஆகும், அதுவுமே இல்லாமல் ஹேர் ஃபால் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் வந்து சிகுக்காயும் போட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லேயர் லேயராக என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, நைட்டே அப்ளை பண்ணிடுங்க. தலையில் ஹேர் பேக் நல்லா ஊறுற வரை நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்குள்ளே வந்து அந்த டைம்குள்ளே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அம்மா தோசை சுட சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து கிளிப்பை தான் உங்ககிட்ட நான் இப்போ காட்டுறேன், நான் சுடவே இல்லை. ஸோ மார்னிங் டிஃபன் இதுதான் நம்ம வீட்டில். என்ன சாப்பாடு அப்படின்னா தோசையும் வந்து தக்காளி சட்னியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பைட் வந்து உங்களுக்கு நான் தரேன், ஸோ நீங்களும் சாப்பிடுங்க. இதை இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து இந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அது எல்லாமே நம்ம போக வைக்கணும், இல்லாட்டி ரொம்ப டஸ்ட்டாகிடும். நம்மளோட தலை எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாகிடும். இந்த சிகக்காய் போட்டிருக்கோம், செம்பருத்தி போட்டிருக்கோம், அதுக்கடுத்து ஆவரம்பு எல்லாமே போட்டிருக்கோம்ல, அது வந்து டஸ்ட்டு இருக்கும். அந்த டஸ்ட்டை வந்து நம்ம வெயிலில் வந்து நல்லா முடி வந்து காய வச்சாலே அது வந்து உதிர்ந்துடும். ஸோ இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்கள்கிட்ட கிளைமேட்டை நான் காட்டுறேன் பாருங்கள், கிளைமேட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. வெயிலும் அடிக்குது, சேம் டைம் வந்து ஒரு மாதிரி மேகமெல்லாம் வந்து சூழ்ந்து ஒரு மாதிரி கருப்பாகவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நான் ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன், இனிமேல் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா எடிட் பண்ணணும். நான் ஃபேஸுக்கு என்ன ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆவரம்பு ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி அந்த வீடியோ வந்துடும், நீங்கள் அந்த வீடியோ வ்ளாக் பார்க்கும்போது அந்த வீடியோ வந்துடும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லைனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்ட்ஸில் லிங்க் தரேன். ஸோ பார்க்கலன்னா பாருங்கள், இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம். நல்ல வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் ஃபேஸுக்கு. ஸோ இப்போ நான் வீடியோ எடுத்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா போய் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு எடிட் பண்ணுற வேலை இருக்குது, தம்ப்நெயில் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் போடணும், டாக்ஸ் போடணும், இது மாதிரி எக்கச்சக்க வேலை இருக்குது. எல்லாமே நான் பண்ணுறதுனால தான் வீடியோ வந்து உங்களுக்கு டிலே ஆகும் வருது ரொம்ப. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா காய விட போகிறேன். காய விட்டு அதுக்கு அடுத்து நான் அப்படியே சைடில் வந்து காய விடும் போது எடிட்டும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மத்தியான சாப்பாடு இதுதான், சாம்பார், ஏதோ ஒரு பயிர் போட்ட சாம்பார், அதுக்கடுத்து பொட்டேட்டோ ஃப்ரையும் சிக்கன் ஃப்ரையும் தான் மத்தியான சாப்பாடு. இதை நான் சாப்பிட போகிறேன் இப்போ. ஸோ அவ்வளோதான் நான் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் என்னோடய ஒர்க் என்னென்னா எடிட்டிங் தான். நானும் எடிட்டிங் 100 தடவை சொல்லிட்டேன், ஆனால் இந்த வரைக்கும் நான் எடிட்டிங் முடிக்கல. ஆவரமும் ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நான் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் உடனே வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் படுத்துட்டு இப்போ தான் எந்திரிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக 2:00 கிட்ட ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணணும். ஏன்னா 6:00 நான் வீடியோ போடணும் இல்லையா. ஸோ அந்த ஆவரம்பு பெனிஃபிட்ஸ் அதை போடணும். ஸோ அதுக்கடுத்து வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஒருமே நான் பண்ண மாட்டேன். 6:00 அப்லோட் பண்ணிட்டு என்ன வியூஸ் வருது அந்த மாதிரி பார்த்துட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியதுதான். வேறு ஒர்க்கும் இது இல்லை. ஸோ எனக்கு சண்டேனால ஆன்லைன் கிளாஸும் இல்லை, அதனால தான் நான் இந்த ரெண்டு டபுள் ஒர்க்கு பார்க்க முடியுது. வ்ளாகும் எடுக்க முடியுது, ப்ளஸ் ஷூட்டும் பண்ண முடியுது. இந்த எடிட்டிங் தமிழ் எல்லாமே ஒரே டேயில் பண்ண முடியுதுன்னா சண்டேனால் மட்டும்தான், இல்லாட்டி ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ஸோ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சவங்கக்கிட்ட என்னென்னா, இப்போ கொரோனா வந்து ரொம்ப பரவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டு போங்க. அதுக்கடுத்து சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வெளியவே போகாதீங்க இந்த மாதிரி. நானும் வெளியவே போக மாட்டேன். ஸோ எனக்கு உலகத்தில் எது நடந்தாலும் தெரியாது, ஏன்னா வீட்டில் தான் இருப்பேன், என்னோட ரூமில் மட்டும்தான் நான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வீட்லேயே இருக்க மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள், வெளியெலாம் அவ்வளோவா போகாதீங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நாள் தானே, அதுக்கடுத்து லாக்டவுன் முடிஞ்சோடனே எல்லாமே க்யூர் ஆனோன்னு நீங்கள் வெளியே போங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நிறைய வ்ளாக் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு விளாகுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய இன்சிடென்ட் உங்களால் வந்து என்கிட்டையும் உங்ககிட்டையும் ரிலேட் பண்ண முடியும், அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்க.
இதுவரை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. ஸோ இன்னொரு வீட்டில் மீட் பண்ணலாம், அது வரைக்கும் சடா, பை பாய்.